மார்னிங் டு எவ்ரி ஒன். நான் இப்போது பிஎன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம், குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இயற்கை சூழலில் பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய டொமஸ்டிக் அனிமல்ஸும் இருக்குது. இது இல்லாமல் இக்வானா, அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறது, கிளைடர், லைக் சுகர் கிளைடர், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பர்சனல் டச்சுக்கே கொடுக்குறாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம கையில் வாங்கும்போது ரொம்ப அழகாக அது ஏறி போகிறது நல்லா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த அனுபவம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல, பட் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடை வந்து பம்பு செட்டு, அப்புறம் ஒரு ஷவர். ஷவர் வந்து நல்லா ஃபால்ஸில் ஃபாஸ்ட்டாக விழுகிற மாதிரியான ஷவர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பம்ப் செட்டு டேங்கில் உட்காந்து குளிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஃபேமிலி மட்டும் என்ஜாய் பண்ணும்போது நல்ல ப்ரைவசியும் கிடச்சிது, அட் த சேம் டைம் ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணோம். வேறு எந்த விதமான ஐயோ அவங்க பார்ப்பாங்களா இவங்க பார்ப்பாங்களா இந்த கூட்டம் இருக்கே அந்த கூட்டம் இருக்கேங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுமே கிடையாது. எங்களுக்குரிய ப்ரைவசி கம் ஃப்ரீடம் இருந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சதுக்கப்புறமா லஞ்சு, லஞ்சு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. அந்த பிரியாணி ஆகட்டும், ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக, சாதாரணமாக செய்யக்கூடிய கேசரியே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது இங்கே சாப்பிட்டதுனால அப்படி இருந்ததா இல்லை ஜென்ரலாகவே இவங்க அப்படி தான் ரொம்ப நல்லா செய்வாங்களாங்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ லஞ்ச் என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு ஆறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அந்த ஆறு ஓரளவுக்கு இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சுற்றி பார்த்துட்டு திரும்பி இந்த இடத்துக்கே வந்துட்டோம். வந்துட்டு நிறைய இடம் இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்கு நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பெரியவங்களுக்கும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பேசி சிரித்து இந்த காட்டேஜையும் சுற்றி பார்த்துட்டு, என்ன நாங்கள் காட்டேஜ் ஸ்டேவோடு பிளான் பண்ணி வந்திருந்துருக்கணும், ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால டே அவுட்டாக தான் வந்திருக்கமே ஒழிய நெக்ஸ்ட் டைம் வந்து காட்டேஜ் ஸ்டேவும் சேர்ந்து பிளான் பண்ணி வரணும், ஃபேமிலியோடு வரணும், இன்னும் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு பிரியப்படுறோம். பட் டோட்டலி வெரி குட் பிளேஸ், வெரி பீஸ்ஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ், எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக.